गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मो तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां நிதகேரம்ப வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்த ஜெய நமஹ. நவகிரகத்தில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கும் பகவான் குரு பகவான் எல்லாருக்குமே தெரியும். நவகிரகத்தில் வடதிசையை பார்த்து அருள் பாலிக்கிறவர். இவர் ஞான குரு மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி அவதாரம் கொண்டு எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் குருவுடைய அதிதேவதையாக எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் தெற்கு நோக்கி சிவஞான போதம், துகளறு போதம், மெய்கண்ட சாத்திரம் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு உபதேசம் பண்ணுறவராகவும், நவகிரகத்தில் ஜூபிட்டர், இங்கிலீஷில் ஜூபிட்டர், தமிழில் வியாழன்னு சொல்கிற இந்த கோளுக்கு அதிபதியான இந்த குரு பகவான் விளங்குகின்றார். இன்றைக்கி இந்த குரு பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். குரு பகவான் அப்படின்னு பார்த்தா கோள்கள்லேயே மிக பெரிய கோள் வியாழன். பூமி மாதிரி 21% பூமி உருண்டை ஒன்றா எடுத்து வச்சோம்னா அதுதான் ஒரு வியாழன். அப்படின்னா எத்தனை மடங்கு? 21 மடங்கு பூமியோட பெரிய கோள். நவகிரகம், எல்லா கோவிலையும் நவகிரகம் பார்க்கலாம். அந்த நவகிரகத்தில் குரு பகவான் வந்து வடக்கு நோக்கி அருள் பாலிப்பார். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து ஒரு கையில் பார்த்திங்கன்னா ஜபமணி, அதாவது வலது கையில் ஜபமணியும் இடது கையில் ஒரு கமண்டலமும், அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற 2 கை, குரு பகவானுக்கு 4 கை இருக்கிற மாதிரி தான் சிற்பம் செஞ்சுருப்பாங்க. அபயவரத ஹஸ்தத்தோட யானை வாகனம், பின்பக்கத்தில் அவருக்கு யானை வாகனம் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து குரு பகவானுடைய உருவம். இந்த குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சப்த ரிஷிகளில் சாரணர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோடைய மைந்தன். இவர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தென்குடி திட்டைங்கிற ஸ்தலத்தில் வசிஷ்டேஸ்வர சுவாமிக்கு பூஜை பண்ணி நவகிரக நாயகரில் முக்கியமான ஒரு பகுதியில் அவர் முக்கியமான பகுதியை அவர் வந்து அடைகிறார். நவகிரக மூர்த்தங்களில் அவர் ஒரு முக்கியமான மூர்த்தமாக வந்து அமைகிறார். அப்பேற்பட்ட குரு பகவான் ரிக்கஜூர் சாமம் அதரோணம்னு சொல்கிற 4 வேதங்களையும் அவர் நல்லா கற்றுக்கிறார். 64 கலைகளையும் நல்லா கற்று எல்லாருக்கும் இந்த உபதேசத்தை கொடுத்து மெய்ஞானத்தையும் சிவஞானத்தையும் போதிக்கிற ஒரு அதிபதியாக குரு பகவான் விளங்குகின்றார். இந்த குரு பகவான் ஜென்மசாயல்லே பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக விளங்குகிறார். இந்த குரு பகவானுடைய சஞ்சாரமானது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பெரிய பங்கை கொடுக்குது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்லாம் இந்த ஜோசிய பாடல்கள் எல்லாமே ஜோசிய குறிப்பில் குரு பகவானை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மை, அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் நன்மை உண்டாகும். பொதுவாக குரு பகவான் 5, 7, 9 ஆகிய கட்டங்களை ஜாதகத்தில் பார்க்குறார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இதில் 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஒருத்தருடைய பிறப்பு கணிதம், ஜாதகம்னு சொல்கிற பிறப்பு கணிதத்தில் சரியாக அமைஞ்சிருச்சானா அவங்களுடைய ராசி வந்து சமமாக அவங்களுடைய ஜாதகம் வந்து நல்ல மாதிரி அமையும். அப்படி அந்த குரு பகவான் வந்து சப்த ரிஷிகளில் சாரணர் மகரிஷியுடைய புத்திரராக பிறந்து சிவபூஜைகளெல்லாம் சிறந்து விளங்கி 4 வேதத்திற்கும் அதிபதியாகி, ஆயகலை 64 சொல்கிற கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகி, அவர் வந்து சிவபூஜையிலே ஐக்கியமாகி இந்த நவகிரகத்தில் முக்கியமான கிரகம் ஆன வியாழனுக்கு அவர் அதிபதியாகி பிரகஸ்பதி என்று எல்லாரும் அவரை வந்து பிரகஸ்பதின்னு கூப்பிடுவாங்க. இந்த குருவுக்கு வந்து ஒரு பெயர், 18 பெயர்கள் உண்டு. அதில் ஆசான், குரு, அப்புறம் வந்து இந்த பிரகஸ்பதிங்கிற திருநாமம் தான் முக்கியமான திருநாமம். குரு பகவானுக்குரிய ஸ்தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் 4 இடம் இருக்குது. அது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி ஒரு ஸ்தலமாகவும், தஞ்சாவூருக்கிட்டக்க இருக்க தென்குடி திட்டை அப்படிங்கிறது இன்னொரு ஸ்தலமாகவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னொரு ஆலங்குடி இருக்குது, அது ஒரு 3வது ஸ்தலமாகவும், திருநெல்வேலி மாவட்டம் புளியரை தட்சிணாமூர்த்தி சுவாமி அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து 4வது ஸ்தலமாகவும் நம்முடைய குரு பகவானுக்கு விளங்குகின்றது. இதில் தென்குடி திட்டையில் தான் குரு பகவான் வசிஷ்டேஸ்வர சுவாமிக்கு பூஜை பண்ணதாக அவருடைய வரலாறு சொல்கிறது.